ஓம் சாந்தி சிஸ்டர், ஓம் குஷியா சாந்திங்கிறது. இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க பிரதர்? நானும் குஷி குஷியா இருக்கேன் சிஸ்டர், செம குஷி இன்னைக்கெல்லாம். ஏன்னா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? ஆமாங்க பிரதர். ஆமா, அதனால செம குஷி. சத்தியுகத்துக்கே போயிட்டு வந்துட்டோம் நம்ம, ஏ சத்தியுகத்திலே ஹாப்பி போட்டுருக்கோம். கிருஷ்ண ஜெயந்திங்க பிரதர் எல்லாருக்கும். ஓகே ஓகே, உங்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். வீட்டில் கொண்டாடுனீங்களா இல்லையா? கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். நைட்டு தான் எல்லாம் கிருஷ்ணர் போதும். நைட்டு தானே, நைட்டு தான் கொண்டாடுவாங்க எங்க வீட்டில். ஓகே சிஸ்டர், ஓகே ஓகே, கொண்டாடுங்க கொண்டாடுங்க. சரி, ஓகே ஓகே ஆரம்பிக்கலாம் முதல்ல பிரதர். இன்னைக்கு. பாபா இருக்காரா பக்கத்துல? எதிர்க்க இருக்காரா? இருக்காரு கண்டிப்பா. கிருஷ்ணர், கிருஷ்ணர் இருக்காரா? கிருஷ்ணர் ரைட் சைட்ல இருக்காரு, அப்பா ஓகே லெஃப்ட் சைட்ல இருக்காரு. ஆமா, ஒரு கண்ணுல சாந்தி தாமமும் ஒரு கண்ணுல சுகதாமமும் தெரியுது இல்லையா? தெரியுது. ஆமா பிரதர். சாந்தி தாமம் ஓகே அப்பா தெரியுறாரு, சுகதாமத்துல கிருஷ்ணர் தெரியுறாரு. ஓகே. இப்பவே சிவ பாபா இருக்காரு. பாபா இப்ப பேச போறாரு. பாபா என்ன சொல்ல, முரளி டேட் வந்து 27/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். சிவ பாபா பேசுறாரு மதுவன்ல இருந்து. இப்ப நம்ம கேட்கப்படும். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, உணர்வுள்ள அதாவது சைத்தன்யமான நிலையிலிருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சூன்ய நிலையில் செல்வது அல்லது தூங்கி விடுவது என்பது யோகா அல்ல. அதான் நீங்க எப்படி யோகா பண்ணணும்ன்றாரு. விழிப்புணர்வுல இருந்து, ஆத்ம உணர்வுல விழிப்புணர்வுல இருந்து யோகா பண்ணணும். தூங்கி விழுந்துட்டு இருக்க கூடாது. அப்படின்னா கண்களை திறந்து வச்சுதான் யோகா பண்ணணும். தூங்கி விழுந்துட்டு இருந்தீங்கன்னா அது பேர் யோகா கிடையாது. சூனிய நிலை அப்படிங்கிறது இந்த காட்சி பாக்குறது இருக்கு பாத்தீங்களையா, தன்னையே மறந்து டிரான்ஸ்ல போயிடுறாங்க. அந்த காலத்துல கீதத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உட்கார்ந்து இருப்பாங்க, டிரான்ஸ்ல போயிடுவாங்க, 2 நாள் கழிச்சு தான் திருப்பி வருவாங்க உடம்புக்கு அப்படின்னு. அந்த மாதிரி சூனிய நிலைன்றது அதான், தியானத்துல அப்படியே மறைஞ்சு போயிருது. அந்த ஒரு சுயநினைவே இல்லாம போயிடுறாங்களா சிஸ்டர், சுயநினைவே இல்லாத நிலை தான் சூனிய நிலைன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி டிரான்ஸ்ல பாக்குறது வந்து காட்சி பட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்க இருக்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. அதுதான் அப்ப சொல்றது, இந்த சூனிய நிலையில இருக்குது, இந்த தூக்க சுயநினைவு இல்லாம இருக்குது, கூடவே இந்த தூக்கத்துல இருக்குது, இதெல்லாம் யோகான்னு சொல்ல முடியாது. விழிப்புணர்வுல ஆத்ம உணர்வுல இருந்து தந்தையை நினைவு செய்யும் போதான் பாவ கர்மங்கள் அழியும். அப்ப அதத்தான் யோகான்னு சொல்ல முடியுமே தவிர இதை யோகான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. ஓ சரிங்க பிரதர். அடுத்து கேள்வி கேட்கிறார் பாபா. கண்களை மூடிக்கொண்டு அமர்வதற்கு உங்களுக்கு ஏன் தடை செய்யப்படுகிறது? பதில் வந்து, ஒருவேளை நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தால் கடையில் உள்ள அனைத்து பொருட்களையும் திருடன் திருடி கொண்டு சென்று விடுவான். மாயே என்ற திருடன் புத்தியின் எதையும் தாரணை செய்ய விடாது. கண்களை மூடிக்கொண்டு யோகாவில் அமர்ந்தால் தூக்கம் வந்துவிடும். திருடு போவது தெரியாமலே போய்விடும். ஆகையால் கண்களை திறந்து கொண்டு அமருங்கள். காரியங்கள் செய்தாலும் புத்தி மூலமா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் ஹடயோகாவிற்கான விஷயம் கிடையாது. ஆமா, நீங்க யோகா பண்ணும்போது கண்ணை திறந்துட்டு தான் யோகா பண்ணணும். கண்ணை மூடிட்டு யோகா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருடன் வந்து உங்க கடையில இருக்க பொருள்லாம் திருடிட்டு போயிருவான். அப்படின்னா நம்ம சேமிச்சு வச்சிருந்தோம்னே, சேவிங்ஸ், புத்தியினால யோக பலம், ஞான பலம் எல்லாம் சேமிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா, பொக்கிஷங்கள்லாம் சேமிச்சு வைக்கிறோம்ல சிஸ்டர். எண்ணம், நேரம், சுவாசம், ஞானம், குணம், சக்தி, அதெல்லாம் அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் திருடன் வந்து திருடிட்டு போயிருவான். மாயங்கிற திருடன் அதான் புத்தியில எதையும் தாரணை செய்ய விட மாட்டான் அப்படிங்கிறாரு இல்லையாப்பா. அதான் அந்த மாதிரி பொக்கிஷங்களை மாயை திருடிட்டு போயிருவான். அதனால நீங்க விழிப்புணர்வுல இருந்து யோகா பண்ணணும். அதுக்கு நீங்க கண்ணை திறந்துட்டு தான் யோகா பண்ணணும். கண்ணை மூடிட்டு யோகா பண்ணீங்கன்னா சீக்கிரம் தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களால பொக்கிஷங்களை சேமிக்க முடியும்? ஏன்னா வருமானம் செய்ய வேண்டிய நேரம் இல்லையா, அதனால நீங்க கண்ணை திறந்துட்டு தான் யோகா பண்ணணும் அப்படிங்கிறாரு. பாபா ஓம் சாந்தி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்ட் பண்றாரு பாபா. சோ குழந்தைகளுக்கு, குழந்தைகளே அதாவது ஆன்மீக தந்தை இப்போது கூறுகிறார், இவரும் குழந்தை அல்லவா, தேகதாரிகள் அனைவரும் குழந்தைகள். ஆக ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு கூறுகிறார், ஆத்மா தான் முக்கியமானது, இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கு எதிரில் அமர்ந்திருக்கும் போது சரீரத்தில் இருந்து விடுபட்டு மறைந்து விட வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. சரீரத்தில் இருந்து விடுபட்டு மறைந்து போய்விடுவது என்பது நினைவு யாத்திரைக்கான நிலை கிடையாது. இங்கு விழிப்புணர்வுடன் அமர வேண்டும். நடந்தாலும், காரியம் செய்தாலும், எழுந்தாலும், குடித்தாலும், தன்னை ஆத்துமா என்று
அமர், அதாவது அமர்ந்தாலும் நடந்தாலும் ஆத்மானு மட்டும் புரிஞ்சுக்கோங்க தந்தை, நீங்க செய்யுங்க, நீங்க அமர்ந்து கொண்டு மயக்க நிலைக்கு சென்று விடுங்கள் என்று தந்தை ஒரு பொழுதும் கூறுவது கிடையாது. இவ்வாறு பலர் அமர்ந்திருக்கும் பொழுதே மறைந்து விடுகிறார்கள். அந்த மயக்க நிலைங்கிறது தான் அந்த சூனிய நிலைன்னு சொன்னார் இல்லையா, மயக்க நிலை, சுயநினைவு இல்லாத நிலை. அதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. சூனியம்னா என்னன்னு, ஏதோ சூனிய வைக்கிறதுன்னு புரிஞ்சுக்க கூடாது இல்லையா, அதுக்காக சொல்றது. மயக்கம் சுயநிலம் இல்லாத நிலைக்கெல்லாம் போயிடக்கூடாது, விழிப்புணர்வுல இருந்து யோகா பண்ணுன்றாரு. மறைந்து விடுகிறார்கள்னா சுயநிலைவிலே இல்ல. ஆமா, அந்த அதான் டிரான்ஸ்ல போயிட்டாங்கன்னா, அதான் போனவங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் வராங்கன்னா, அப்புறம் சுயநிலை இல்லாம தானே இருந்திருக்காங்க, உட்காந்த இடத்துல உட்காந்து இருந்தாங்கன்னா. அதுவும் இல்ல, படுத்து கூட இருந்திருப்பாங்க, படுத்த மாணிக்கே டிரான்ஸ்ல போயிடுவாங்க, ரெண்டு நாள் உங்களுக்கு என்ன ஒரு நினைவே இல்லாம இருக்காங்களே அப்படின்னு எல்லாம் இருந்திருக்காங்க போல இயக்கியத்துல. அத சொல்றாரு அப்பா, முன்னாடி அப்ப நடந்தது சொல்றாரு. ஆமா, இப்போ முரளி சொல்லிட்டு இருக்கும் போது கூட டிரான்ஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க போல, அதான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் காரியம் எல்லாம் செய்யக்கூடாது நீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி காரியம் செய்துட்டு இருக்கும் போது பாவ கர்மம் அழியாது இல்லையா, நினைவுனால செய்ய அடைய வேண்டிய பொக்கிஷத்தை நம்ம அடைய முடியாம போயிடுறோம். விகர்ம விநாசம் ஆகுறதுல, தெய்வீக குணங்கள் தாரணை ஆகுறதுல, ஞான ரத்தினங்களால புத்தி தூய்மை ஆகுறது இல்லையா, இல்ல இல்லையா, அதனாலதான் அப்பா சொல்றாங்க அப்படி. இந்த மாதிரி காரியம்லாம் நீங்க செய்யக்கூடாது, விழிப்புணர்வுல இருக்கணும், அதுக்குதான் கண்களை திறந்து வச்சு அப்பாவை நினைவு செய்யணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் விழிப்புணர்வுடன் அமர வேண்டும், மேலும் தூய்மையாகவும் ஆக வேண்டும். தூய்மையின்றி தாரணை ஏற்படாது, யாருக்கும் நன்மையும் உங்களால் செய்ய முடியாது, யாருக்கும் உங்களால் கூற முடியாது. தானே, அதாவது நீங்கள் தூய்மையாக இருக்காமல் மற்றவர்களுக்கு எப்படி கூறுவது என்பது அப்படின்னு கேக்குறாரு. நீ பண்டிதராக ஆகக்கூடாது, இது பண்டிதராக ஆவது நிலைன்றாரு. அதி புத்திசாலியாகவும் ஆகக்கூடாது, பிறகு அது உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும். நான் சூன்யத்தில் சென்று விடுகிறேன் என்று நினைக்காதீர்கள். கண்கள் மூடப்பட்டு விடுகிறது, இது நினைவிற்கான நிலை கிடையாது. இங்கு சைத்தன்ய நிலையிலிருந்து, சைத்தன்யமான உயிரோட்டமான நிலையில் கொண்டு, அதாவது நிலையிலிருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தூங்குவது என்பது நினைவு கிடையாது. குழந்தைகளுக்கு பல கருத்துகள் இப்போது புரிய வைக்கப்படுகிறது. ஏழாவது செவன்த் உலகிற்கு, ஏழாவது உலகிற்கு சென்று விட்டால் அவர்களுக்கு உலகை பற்றிய எதுவுமே தெரியாது என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. உங்களுக்கு உலகை பற்றி தெரியும் அல்லவா, இது சீச்சி உலகம். தந்தையை யாருமே அறியவில்லை. ஒருவேளை தந்தையை அறிந்திருந்தால் சிருஷ்டி சக்கரத்தையும் அறிந்திருப்பார்கள். இந்த சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது, மனிதர்கள் எப்படி மறுபிறப்பு எடுக்கிறார்கள் என்று தந்தை இப்பொழுது சொல்கிறார். சத்தியுகத்தில் நீண்ட ஆயுள் இருந்தாலும் முகம் அழகற்றதாக ஆகாது, அழகில்லாமல் இருக்காது. சத்தியுகத்தில் அழகா இருக்கும் முகம். மற்றபடி சன்னியாசிகளுடைய அடையோகம். ஆமா, என்ன 150 வயசு வரைக்கும் உயிரோட இருப்பாங்க தேவதைகள் சத்தியுகத்துல. அப்ப 150 வயசுனா வயசான தோற்றம், முகம் சுருங்கி போய் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. நீண்ட ஆயுள் இருந்தாலும் அழகற்ற முகம் இருக்காது. ஆனா இங்க பாருங்க, கலியுகத்துல கொஞ்சம் வயசானவனே முகம் சுருக்க வந்துருது, வயசான தோற்றம்லாம் வந்துருது இல்லையா, அந்த மாதிரி சத்தியுகத்து தேவதைகளுக்கு இருக்காது அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆத்மாவும் தூய்மையா இருக்குது, சரீரமும் தூய்மையான ஜென்மம், யோக பலத்தால ஜென்மம் எடுத்திருக்காங்க, அதனாலதான் அந்த மாதிரி அவளுக்கு அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறாரு. மற்றபடி சன்னியாசிகள் வந்து ஹடயோகம், கண்களை மூடுவது, குகைக்குள் போய் அமர்ந்து யோகா அடயோகம் பண்றாங்க, யோகம் பண்றது. அதனால அழகற்றதான முகமாக ஆவது அவர்களுக்கு, அப்படி ஆகுது முகம் வந்து அழகற்றதா ஆகுதுன்ற. இந்த மீச தாயெல்லாம் முளைக்குது இல்ல சிஸ்டர், ஜடம் இதெல்லாம் முளைச்சிருது, அப்புறம் வயசான தோற்றம் வந்துருது இல்லையா, ரொம்ப காலம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் தவம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அத சொல்றாங்க. பாபா இங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லறத்துல இருந்து கொண்டு விழிப்போடு, விழிப்போ அதாவது விழிப்போடு இருங்க என்று தந்தை இப்பொழுது சொல்கிறார். சூன்யத்தில் செல்வது என்பது எந்த ஒரு நிலையும் கிடையாது என்று சொல்றார் பாபா. சொல்றார், தொழில் போன்றவைகளும் செய்ய வேண்டும், இல்லற காரியங்களையும் கவனிக்க வேண்டும், சூன்யத்தில் சென்று விடக் கூடாது. சூன்யம்ன்றதுங்கிறது அதான், சுய நினைவு இல்லாம போயிடக்கூடாது, தூங்கத்தை தூக்கிட்டு போயிடக்கூடாது, டிரான்ஸ்ல போயிடக்கூடாது, அந்த அமைதியா சாந்தியில போய் உட்காந்துக்கிறேன், அப்படியே போய் அமைதியா உட்காந்துக்கணும், இறுகி போனது மாதிரி உம்முன்னு உட்காந்துக்கிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இனிமையான பாபாவை இனிமையா நினைவு செய்யணும், ஒருன்னு உட்காந்துட்டு அப்பாவை நினைவு செய்வாங்க அத சொல்றாரு.
அந்த மாதிரி போயிடக்கூடாது. சுயநினைவு இல்லாம இப்படி உம்முன்னு உட்காந்து யோகா பண்ணக்கூடாது. இனிமையான பாபாவட்ட இனிமையா பேசிக்கிட்டே யோகா பண்ணணும், ஞான சிந்தனை செய்துக்கிட்டே இருக்கணும். அப்ப இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் நான் வாழ்க்கையில ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டே பண்றதுக்கு பேர் தான் நல்ல யோகா. புத்தியில அப்பா சில விஷயங்கள் டச் பண்றதுனால நமக்கு அந்த நேரம் புரியும். நல்ல யோகா பண்றோம், ஞான சிந்தனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னா நல்ல புத்தியில டச் ஆகுறது தெரியும். நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த நேரம் நமக்கு சிந்தனையில டச்சிங் ஆகிட்டே இருக்கும். அவியத்த வாங்கில கூட பார்த்தோம் இல்லையா, நிறைய டச்சிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. உங்களுக்கு நிறைய டச்சிங்ஸ் கிடைச்சிட்டு இருக்குன்னா நீங்க கரெக்டா லைன் கிளியரா இருக்குது. அப்பா கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிறருக்கு மயக்க நிலை, வசமான நிலை, தேகத்துக்கு வசமான நிலை, அப்படின்ற ஆமா மாயாதான். அதுதான் வசமான நிலை, அந்த மாதிரி இருக்காதீங்க, அதான் சூனிய நிலைன்னு சொல்ற. ஓகே பாபா சார், சூனியத்தில் சென்று விட கூடாது. காரியங்கள் செய்து கொண்டு புத்தியால் தந்தை நிலை செய்ய வேண்டும். அவசியம் காரியம் செய்ய வேண்டும். கண்களை திறந்து கொண்டுதான் செய்வீர்கள் காரியங்கள் அல்லவா, அப்படித்தானே பாபா கேக்குறாரு. சொல்லு போன்ற அனைத்தையும் செய்து கொண்டிருங்க. புத்தி யோகம் தந்தையில மட்டும் இருக்க வேண்டும். இதில் எந்த தவறும் செய்யக்கூடாது. கடைசி அதாவது சாரி கடையில் கடல் கடையில அமர்ந்திருக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டா பிறகு யாராவது பொருட்களை எடுத்து சென்று விடுவார்கள். மேலும் அது தெரியாமலே இருந்துவிடும். இது ஒரு ஸ்திதி கிடையாது. நாம் தேகத்துல இருந்து விடுபட்டவரா ஆகி விடுகிறோம் என்பது கடையோகிகளின் விஷயம். மாயாஜாலம் செய்பவர்கள் இன்று இவ்வாறு செய்கிறார்கள். தந்தை நல்ல முறையில வந்து இப்ப புரிய வைக்கிறார். இது கண்களை மூடிவிட, அதாவது மூடாதீங்க என்றார். மூடிவிடக் கூடாது. அது அது என்னன்னா, அந்த சன்னியாசிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உடம்புல இருந்துகிட்டே உயிரை வெளியே பிரிச்சு எடுத்துருவாங்க சிஸ்டர். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமமா இந்த அதாவது ஜீவ சமாதி அடையறம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க யோக பலத்தால என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, சரீரத்துல இருந்தே உயிரை தனியா பிரிச்சு எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் காரியம் எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அதான் அந்த இப்ப கூட இடையில ஒரு சாமியார் கூட அப்படி செஞ்சதா சொல்லிட்டு இருந்தாங்களே தமிழ்நாட்டுல, ஆனா அவர் செய்யல. அது என்னமோ ஒரு சமாதி நிலைன்னு சொல்லுவாங்களே சிஸ்டர். ஆமா ரீசெண்டா வந்தது மறந்து போச்சு. சரி ஓகே, அதான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. உடம்ப விட்டு உயிரை தனியா பிரிச்சு இருக்கிற காரியம்லாம் கிடையாது. உடம்பும் இருக்கணும், அதுல உயிரும் இருக்கணும். அத நீங்க உயிரா ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை மட்டும் நினைவு செய்யணும் அப்படிங்கிறாரு. பரந்தாமத்துல அப்பா இருக்கீங்க, நீங்களும் அங்கதான் இருந்தீங்க. இப்ப உங்களுக்கு சரீரம் கிடைச்சிருக்குது. 84 பிறவி ஒவ்வொரு சரீரத்திலயா மாறி மாறி வந்திருக்கீங்க. இப்ப இது இறுதி சரீரமா இருக்குது. இந்த சரீரத்தின் மூலமா நீங்க 63 பிறவியா அசுர குணங்கள் வந்து அசுர சம்ஸ்காரமா இருக்குது. இப்ப மறுபடியும் இந்த சரீரத்துல இருந்தே நீங்க தெய்வீக சம்ஸ்காரத்தை உருவாக்க வேண்டியது இருக்குது. அதனாலதான் அப்பா இந்த சரீரத்துல உட்கார்ந்தே உங்களுக்கு இந்த பாடத்தை கற்பிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு. மாயாங்கிறது அசுர குணம். அசுர குணம் வந்துச்சுனா எப்படி தெய்வீக குணத்தை வெளிக்காட்ட முடியும்? பொறுமையா இருக்குன்றது சக்தி, ஒத்துழைச்சு போன்றது சக்தி. பொறுமையா இல்லாம ஒத்துழைச்சு போகாம கோவப்பட்டுட்டு அகங்காரத்தை காட்டிட்டு மாயா கோசமா இது செஞ்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகுறது? அப்ப அங்க சக்தி இல்லாம போயிடுச்சு இல்லையா? அப்புறம் இவ்வளவு தூரத்துக்கு அப்பா நமக்கு ஞானம் கொடுத்து என்ன பிரச்சனை? அப்ப ஞானமும் இல்லாம போயிடுச்சு இல்லையா? கூடவே நமக்கு பச்சாதாவ வரும், குற்ற உணர்ச்சி வரும். அப்ப எண்ணம் வேஸ்ட் ஆகும், நேரம் வேஸ்ட் ஆகும், நம்மளுடைய சுவாச வேஸ்ட் ஆகும், எல்லாம் வேஸ்டா போகுது இல்லையா? அதனாலதான் புத்தியில எதுவுமே மாய தாரண பண்ண விடாது அப்படிங்கிறார். பாபா சொல்றாரு இதுல வந்து கண்களை மூடி விட, கண்களை மூடாதீங்கன்றாரு. எந்த உற்றார் உறவினர் நினைவு செய்து வந்தீர்களோ அனைத்தையும் மறந்து விடுங்க என்பது தந்தை கூறுகிறார். ஒரே ஒரு தந்தையை மட்டும் இப்போது நினைவு செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையினால் நினைவு யாத்திரை இல்லாமல் உங்களுடைய பாவங்கள் அழியாது. போக எடுத்து செல்கிறார்கள், சூட்சம லோகத்தில் மறைந்து விடுகிறார்கள்.
இதில் என்ன இருக்கிறது? எவ்வளவு நேரம் அங்க இருப்பார்களோ விகர்மம் விநாசம் ஆகவே ஆகாது. சொல்றாரு பாத்தீங்களா, சூட்சும லோகத்துல போக எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா போய் அங்க போய் என்ன பண்ண போறீங்க? என்ன விகர்ம விநாசம்லாம் ஆகிறது கிடையாது. சூட்சும அவதானத்துல நீங்க பரந்தாமத்துல போய் பரமாத்மா நினைவு செய்யும் போது விகர்ம விநாசம் ஆகுது. சூட்சும லோகத்துல போய் வெறும் காட்சிகளை பார்த்துட்டு டான்ஸ்ல போயிட்டு சத்தியவத்தையும் அந்த சூட்சும லோகத்துல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்த்துட்டு வர்றதுனால பாவ கர்மா அழியறது இல்ல, புத்தியில அந்த ஞான தாரணையோ குணதாரணையோ ஆகிறது இல்லைங்கிறத சொல்றாரு. நினைவு யாத்திரையின்றி பாவங்கள் அழியாது சொல்லியாச்சு. சூட்சமுலகத்தையும் மறைந்து விடுகிறார்கள். இது என்ன இருக்கு? எவ்வளவு நேரம் இருப்பார்களோ விகர்ம விநாசம் ஆகாது. சிவபாபாவை நினைவு செய்ய முடியாது, பாபாவோட முரளையும் கேட்க முடியாது, அத உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படுகிறதுன்றாரு. ஓகே, ஆனால் நாடகத்தில் இதுவும் பதிவாகி இருக்கிறது. நாடகத்துல இருக்கு, அதனால்தான் சொல்கிறார்கள், அதனால்தான் செல்கிறார்கள். இல்ல போயிட்டாங்கன்னா முரளி கூட படிக்க முடியாது பாத்தீங்களா. ரொம்ப நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் போய் அங்க போய் இருந்துட்டாங்கன்னா ரெண்டு நாள் முரளி போச்சு இல்லையா இங்க. அதான் போங்க, சீக்கிரமா வந்துருங்க, வந்து நீங்க உங்க முரளி படிங்க, யோகா பண்ணுங்க, தாரணை செய்யுங்க, சேவை செய்யுங்க, இதுல பாக்கியம் இருக்குது. ஆனா நீங்க சும்மா போய் அங்க சூட்சமத்துல போய் அந்த காட்சி பாத்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனம் இல்லைங்கறத சொல்றாரு. ஆமா, அந்த ஆத்மால அந்த நாடகத்துல அது பதிவாயிருக்குது, அத ஒண்ணும் செய்ய முடியாது. இருந்தாலும் நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி பரமாத்மாவை நினைவு செய்யறதுக்கு பரந்தாமத்துக்கு போங்க அப்படிங்கிறாரு. அதனால்தான் சொல்கிறார்கள், பிறகு வந்து முரளி கேட்கிறார்கள். அதனால்தான் பாபா கூறுகிறார், செல்லுங்கள், உடனேயே வந்து விடுங்கள், அங்கேயே அமர்ந்து விடாதீர்கள். விளையாடுவது போன்றவர்களை பாபா இப்பொழுது நிறுத்திவிட்டார். இதுவும் சுற்றுவது வளம் வருவது போன்றதாக ஆகிவிடுகிறது. பக்தி மார்க்கத்தில் தான் சுற்றுவது வளம் வருவது அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க இருள், இருள் மார்க்கம், இரவு இருள் மார்க்கம். ஓகே, அப்புறம் பாபா சொல்றாரு, மீரா தியானத்துல வைகுண்டத்துக்கு சென்று வந்தார், அது யோகாவோ அல்லது படிப்போ கிடையாது. அவர் சத்கதி அடைந்தாரா என்ன, சொர்க்கம் செல்ல தகுதியானவராக ஆனாரா? பல பிறவைகளோட பாவங்கள் அவர்கள் அவருக்கு அழிந்ததா? முற்றிலும் கிடையாது. பல பிறவைகளின் பாவங்கள் தந்தையின் நினைவின் மூலம்தான் அழியும். மற்றபடி சாட்சாத்காரம் போன்றவைகளால் எந்த லாபம் கிடையாது. இது வெறும் பக்தி. நினைவும் கிடையாது, ஞானமும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் இதை கற்றுக் கொடுப்பவர்கள் யாருமே கிடையாது. சத்கதியும் அடைய முடியாது. எவ்வளவுதான் சாட்சாத்காரம் ஏற்படலாம், ஆரம்பத்தில் குழந்தைகள் தானாகவே சென்று விடுவார்கள். அம்மா பாபா சென்றது கிடையாது. ஆரம்பத்தில் பாபாவுக்கு சாபனை மற்றும் விநாசத்தோட காட்சி சாட்சாத்காரம் ஏற்பட்டது, பிறகு எதுவும் ஏற்படவில்லை. நான் யாரையும் அனுப்புவது கிடையாது. பாபா இவரது கயிற்றை இழுத்து கொள்ளுங்கள் என்று அமர வைத்து விடு கூறிவிடுவேன்றார் பாபா. இவரது கயிற்றை இழுத்து கொள்ளுங்கள் என்று அமர வைத்து கூறிவிடுவேன் சொல்லுங்க பிரதர். இதற்கு அவர் கை என்ன சிஸ்டர் மறுபடியும் வாசிங்க. பாபா அதாவது விநாசத்தின் சாட்சாத்காரம் ஏற்பட்டது, பிறகு எதுவும் ஏற்படவில்லை. நான் யாரையும் அனுப்புவது கிடையாது. பாபா இவரது கயிற்றை இழுத்து கொள்ளுங்கள் என்று அமர வைத்து கூறிவிடுவேன். அது பிரம்மா பாபா டிரான்ஸ்ல போற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள அப்பா சொல்லிடுவாராம். பிரம்மா பாபா, பாபா இந்த குழந்தைய நான் அனுப்பி வைக்கிறேன், இந்த குழந்தையோட புத்திங்கிற கயிறை நீங்க இழுத்து என்ன சொல்லணுமோ செய்தி கொடுத்து நீங்க அனுப்பி வைங்க இந்த குழந்தையன்னு சொல்லுவாராம். அதான் புத்திங்கிற கயிறை நீங்க இழுத்துக்கோங்க, இழுத்து அந்த குழந்தைகிட்ட என்ன செய்தி கொடுக்கணுமோ செய்தி கொடுத்து நீங்க அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாராம். அதான் நான் வந்து உட்கார வச்சிடறேன் டிரான்ஸ்ல போற குழந்தைங்கள அப்படிங்கிறாரு பிரம்ம பாபா. அது ஒரு காரிய நிமித்தமா ஒரு செய்தி நிமித்தமா இப்ப கூட போறாங்களா டிரான்ஸ்ல மதுபண்ண, அந்த மாதிரி பிரம்மா பாபாவே அந்த குழந்தைகளை டிரான்ஸ்ல போற குழந்தைகள் நிமித்தமாக்கி வச்சிருந்திருக்காரு. அதுதான் அப்பா அப்படி சொல்றாரு. ஓகே பிரதர், இன்னைக்கு போவாங்க பிரதர், வியாழக்கிழமை இல்ல இன்னைக்கு போக எடுத்துட்டு போவாங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. அத சொல்ற பாபா, நான் யாரையும் அனுப்புவது கிடையாது. பாபா இவரது கயிற்றை இழுத்து கொள்ளுங்கள் என்று அமர வைத்து கூறிவிடுவேன். அதுவும் நாடகம். இன்னைக்கு என்ன வியாழக்கிழமை? இது கிருஷ்ண ஜெயந்தின்னு போவாங்க.
நினைவுல ரொம்ப தீவிரமான பக்தி செஞ்சிருந்தாதான் அந்த டிராமா படி உங்களுக்கு இந்த சங்கம் நேரத்துல அது கிடைக்கும். எல்லாருக்கும் டிரான்ஸ்ல போறதுக்கான வாய்ப்பும் கிடைக்காது. டிரான்ஸ்ல போகணும்னு குழந்தைங்க ஆசைப்படவும் கூடாது, ஏன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறாரு. இருந்தாலும் சில காரியங்கள் நிமித்தமா அப்படிப்பட்டவங்கள நிமித்தமாக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா சில காரியங்கள் வந்து நம்ம அப்பா கிட்ட போய் கேட்க வேண்டியது இருக்குது, எகேத்துல என்ன செய்யறது, நம்ம எப்படி முயற்சி செய்யணும், ரிசல்ட் எல்லாம் கேட்க போறதுலாம் அங்க போய் கேட்க வேண்டியதா இருக்கு இல்லையா. அதுக்காக காரிய நிமித்தமா வேணா யூஸ் பண்ணிக்கலாமே, ஒரு அபிஷியலா வேணா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர பர்சனலா கிடையாது. பர்சனலா நீங்க பரந்தாமத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறார். அபிஷியல் பர்சனல் ரெண்டு இருக்கு இல்லையா, அதுல புரிஞ்சுக்கலாம். அபிஷியலுங்கிறதா சூட்ச மோதனத்துக்கு போற விஷயம், பர்சனலா போகணும்னா நீங்க பரந்தாமத்துக்கு சிவபாபா கிட்ட தான் போகணும் அப்படிங்கிறாங்க. ஏற்படுகிறது எவ்வாறு ஆரம்பத்தில் பல சாட்சாத்காரம் செய்தார்களோ கடைசியிலும் அதிக சாட்சாத்காரங்கள் செய்வார்கள். வேட்டையாடப்பட்டது இறந்துவிடும், வேட்டைக்காரனுக்கு குஷி ஏற்பட்டுவிடும், அவர்கள் அனைவரும் சரீரம் விட்டு விடுவார்கள். சரீர சகிதமாக யாரும் சத்தியவத்துக்கோ அல்லது சாந்தி தாமத்துக்கோ செல்ல முடியாது. எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள், அனைவரும் அழிந்து விடுவார்கள். பிரம்மாவின் மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. குழந்தையாக நீங்கள் இப்பொழுது ஊர் ஊராக சென்று எவ்வளவு சேவை செய்கிறீர்கள், தன்னை ஆத்மான உணர்ந்து தந்தையை நீங்கள் செய்யுங்க என்பதை மட்டும் பாபா கூறுகிறார். சன்னியாசிகள் ராஜயோகம் கற்பிக்கும் அளவுக்கு அறிந்திருக்கவே இல்லை. தந்தையை தவிர ராஜயோகம் வேற யாரும் கற்பிக்க முடியாது, தந்தையால தான் ராஜயோகம் கற்பிக்க முடியும். குழந்தையாகி உங்களுக்கு இப்போது தந்தை ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார், பிறகு ராஜ்யம் கிடைத்திடும். நீங்கள் அளவற்ற சுகத்துல இருப்பீங்க, பிறகு அங்கு இனிமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. துளி அளவும் துக்கம் இருக்காது, ஆயுளும் அதிகமா இருக்கும், உடலும் ஆரோக்கியமா நோயற்றதா இருக்கும். இங்க எவ்வளவு துக்கம் இருக்கு, தந்தை துக்கத்திற்காகவே அதாவது பாபா சொல்றாரு விளையாட்டை உருவாக்கி இருக்கிறார் என்பது கிடையாது. தந்தை தந்தை தான் துக்கத்துக்காக உருவாக்குறான்னு சொல்றாங்க கிடையாது. சுகம் துக்கம் வெற்றி தோல்வி இது ஒரு விளையாட்டு, அழிவற்றது அழிவற்ற விளையாட்டுன்றாரு. இந்த அனைத்து விஷயங்களையும் சன்னியாசிகள் அறிந்திருக்கவில்லைன்றாரு. பிறகு அவர்களால் எப்படி புரியக்க முடியும், அவர்கள் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை படிக்க கூடியவர்கள். தன்னை ஆத்மாக புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு இப்போது சொல்லப்படுகிறது. அந்த சன்னியாசிகள் ஆத்மா என்று உணர்ந்து பிரம்மத்தை நினைவு செய்கிறார்கள், பிரம்மத்தை பரமாத்மா என்று நினைக்கிறார்கள், பிரம்ம ஞானிகளாக இருக்கிறார்கள். உண்மையில் பிரம்மம் என்பது வசிக்கும் இடம், இந்த ஆத்மாக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், அதிலேயே ஐக்கியமாகி விடுவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களது முழு ஞானம் தலைகீழானது. இங்கு எல்லையற்ற தந்தை குழந்தையாக உங்களுக்கு இப்போது கற்பித்துக் கொண்டிருக்கிறார், பகவான் 40,000 ஆண்டுக்கு பிறகு வருவார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதுதான் அஞ்ஞான இருள். தந்தை சொல்றாரு புது உலக ஸ்தாபனை மற்றும் பழைய உலக விநாசம் செய்பவன் நான் தான், நான் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன், நான் தான் அதுக்காக இங்க வந்திருக்கேன், ஸ்தாபனை இப்ப செய்து கொண்டிருக்கிறேன், விநாசமும் எதிரில் இருக்கு, இப்போது சீக்கிரமா செய்யுங்கள், பாவனம் ஆகுங்கள், அப்பொழுதுதான் பாவன தூய்மையான உலகத்துக்கு செல்வீர்கள். இது பழைய தமோ பிரதானமான உலகம், லக்ஷ்மி ராஜ் லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம் இப்ப கிடையாது, இவர்கள் ராஜ்யம் புது உலகில் இருந்தது, இப்பொழுது கிடையாது. இவர்கள் மறுபிறவி எடுத்து வந்தார்கள், சாஸ்திரங்களில் என்னவெல்லாம் எழுதி வைத்து விட்டார்கள். அர்ஜுனன் குதிரை வண்டியில் கிருஷ்ணர் அமர்ந்திருப்பதாக காண்பிக்கிறார்கள், அர்ஜுனனின் உள்ளுக்குள் கிருஷ்ணர் அமர்ந்திருக்கிறார் என்பது கிடையாது, கிருஷ்ணர் தேகதாரி. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு, அர்ஜுனனுடைய குதிரை வண்டியில கிருஷ்ணர் உட்கார்ந்து தேர் ஓட்டினது மாதிரி காமிச்சிருக்காங்க. தேருங்கிறதுதான் உடம்பு அப்பா சொல்றது, அதுல அந்த குதிரைகள் 7 குதிரைகள் காமிச்சிருக்காங்க இல்லையா, 5 கர்ம இந்திரியங்கள் மனம் புத்திங்கிற 2 சூட்சம இந்திரியங்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த 7 குதிரையை தான் அப்படி காமிச்சிருக்காங்க. அர்ஜுனனுடைய அதாவது பிரம்மா பாபா உடம்புல பரமாத்மா சிவபாபா வந்ததனுடைய அடையாளமா தான் அர்ஜுனனுடைய தேர்ல கிருஷ்ணர் உட்கார்ந்ததா காமிச்சிருக்காங்க. அப்ப அந்த படத்தை போட்டோவா வச்சு இப்ப என்ன காரியம் நடந்துட்டு இருக்குன்றத சொல்றாரு.
தேகதாரி கிருஷ்ணன், அவருக்கும் தேகம் இருக்குது, அர்ஜுனனுக்கும் தேகம் இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரே உடம்புல பிரவேசமா இருக்க முடியும்? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பிரம்மா பாபாங்கிற ரதத்துல அவருடைய உடம்புல சிவ பாபா பிரவேசமாகறாரு. அவர் தான் இந்த கர்மேந்திரியங்களை பயன்படுத்தி வாய் மூலமா பஞ்ஞானம் சொல்லிட்டு இருக்காரு. இத இந்த விஷயத்தை தான் அங்க போட்டோவா வச்சு அப்ப உதாரணமா சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காரு. இது ஒரு கீதையோட ஞானம் சொல்லி போட்டு வரும். அது எது நடந்ததோ நன்றாக நடக்குது, அதுல வந்து கிருஷ்ணர் சொல்ற மாதிரி அதுதான் சொல்றீங்க. ஆமா ஆமா அதான் சிஸ்டர். அது எல்லார் வீட்லயும் மாட்டிருப்பாங்க அந்த படம், அதோட அர்த்தம் சொல்றாரு. அந்த ஆமா ஆமா அது இருக்குது, ஆனா தெரிய மாட்டேங்குது இல்லையா, எதுக்கு அந்த குதிரையில ஏழு குதிரை வச்சிருக்காங்க அப்படின்றதும் தெரியாது. போர்க்காலத்துல வந்து அந்த மாதிரி நடந்தாலும் ஒரு தேருக்கு ரெண்டு குதிரை மாட்டினா போதும் இல்லையா இழுத்துட்டு போறதுக்கு, எதுக்கு ஏழு குதிரையை மாட்டி வைக்கணும்? அப்ப அதுலயும் ரகசியம் இருக்குது இல்லையா. அதத்தான் அப்பா சொல்லுவாரு, அது அஞ்சு கர்மேந்திரியங்கள், மனம் புத்திங்கிற ரெண்டு சூட்சும இந்திரியங்கள், ஏழும் உடம்புலதான் இருக்குது, உடம்புக்குள்ளதானே இருக்குது மனம் புத்தி. மனம் புத்தியும் உடம்போட அந்த தேருக்குள்ளதானே இருக்கிறது மாதிரி தானே இருக்குது, சைத்தன்யமா இருந்தாலும் சுத்தமமா இருந்தாலும். அப்புறம் கண்ணு காது மூக்கு வாய் தோல் இதெல்லாம் இருக்கதானே செய்யுது. அதத்தான் அந்த ஏழு விஷயங்களை தான், ஏழு 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 இந்திரியங்களை தான் அப்ப அந்த குதிரைகளா காமிச்சிருக்காங்க. இப்ப கண்ணும் குதிரை குதிரை மாதிரி தான், கண்ணு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு ஓடுது இல்லையா நம்ம, அப்பா குற்ற பார்வையில பாக்காதீங்கன்றாரு, ஆனா குற்ற பார்வையை தேடிதானே கண்ணு போகுது. வீணான விஷயத்தை கேட்காதீங்கன்னு சொல்றாரு, வீணான விஷயங்களை கேக்குறது தானே அந்த காது ஓடுது. வார்த்தையை தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு, நம்ம வாயில இருந்து தப்பான வார்த்தைகள் வருது இல்லையா, அப்ப அந்த வாங்குற குதிரையும் எங்கிட்ட ஒரு பக்கம் இழுத்துட்டு தானே ஓடுது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தணும், கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ண தெரியணும் அப்படிங்கிறாரு இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் சுயராஜ்ய அதிகாரி. அதனாலதான் பரமாத்மா வந்து அந்த ஏழு குதிரைகளையும் கண்ட்ரோல் பண்றது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படிதான் நம்ம கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோல் பண்ணணும், ஆனா அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரு, பரமாத்மா. அந்த நினைவார்த்தமா தான் அங்க கிருஷ்ணரா காமிச்சிருக்காங்க, அர்ஜுனனுடைய பேர்ல கிருஷ்ணர் வந்து இந்த குதிரைகளை கண்ட்ரோல் பண்றது மாதிரி. ஞானத்தால அப்பா கண்ட்ரோல் பண்றாரு, ஞானம் கொடுத்து யோகத்தினால நம்ம கண்ட்ரோல் பண்ற விஷயத்த அங்க ஸ்தூலமா இப்படி குதிரை வண்டியில உட்காந்து கண்ட்ரோல் பண்றது மாதிரி காமிச்சிருக்காங்க. கிருஷ்ணர் தேகதாரி அப்படின்றாரு பாபா. யுத்தத்திற்கான விஷயம் எல்லாம் எதுவும் கிடையாது, அவர்கள் பாண்டவர் மற்றும் கௌரவரோட படையை தனித்தனியாக ஆக்கிவிட்டார்கள், இங்கு அந்த விஷயம் எல்லாம் கிடையாது. இது பக்தி மார்க்கத்தின் அநேக சாஸ்திரங்கள் இப்படி உருவாக்கப்படுகிறது, சத்யோகத்தில் இது இருக்காது, அங்கு ஞானத்தின் பிராப்தியாக ராஜ்யம் கிடைக்கும், அங்கு சுகமே சுகம், தந்தை புது உலகை ஸ்தாபனை செய்கிறார் எனில் புது உலகில் அவசியம் சுகம் இருக்கும், பழைய கட்டிடத்தை தந்தை கட்டுவாரா என்ன, தந்தை புது கட்டிடத்தை கட்டுகிறார், இது எல்லையற்ற கட்டிடம், இது புது உலகை உருவாக்கக்கூடியவர், இதுதான் சதோ பிரதானமான என்று கூறப்படுகிறது. சதோ பிரதானமான உலகம் இன்ஜினியர், அப்பா வந்து இன்ஜினியரிங்க, பழைய வீடெல்லாம் எடுத்து தள்ளிட்டு புது வீடு கட்டித்தராரு. பழைய உலகம்லாம் விநாசமாக போகுது, அதுவா டிராமா படி விநாசம் ஆயிடும், அப்ப புது உலகம்ன்ற அந்த சத்தியுகத்துல புது வீடு கட்டித்தரது மாதிரி சொல்றாரு. பழைய வீடு புது வீடு, பழைய உலகம் புது உலகம், அத டிஃபரன்ஸ் பண்ணி சொல்றாரு அப்பா. இதுதான் சதோ பிரதானமான உலகம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது இருப்பது சமோ பிரதானமான உலகம், அசுத்தமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் மாற்றான் ராவணன் ராஜ்யத்தில் இப்பொழுது அமர்ந்திருக்க உட்கார்ந்திருக்கீங்கன்றார் பாபா. இங்க இப்போ நம்ம இருக்கிற இடத்த சொல்ற, இது உங்களோட உலகம் கிடையாதுன்றாரு. சிவபகவான் ராமர் என்று கூறப்படுகிறார், ராம் ராம் என்று கூறி ராமனுடைய நாமத்தை தானம் செய்கிறார்கள். சிவபாபா எங்கிருக்கிறார், ராமர் எங்கிருக்கிறார்? இப்போது சிவபாபா குழந்தையாக உங்களுக்கு கூறுகிறார், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், எங்கிருந்து வந்திருக்கிறோ பிறகு அங்கேயே செல்ல வேண்டும், எதுவரை தந்தை நினைவு செய்து தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை திரும்பி செல்ல முடியாது,
உங்களிலும் கூட மிக சிலர் மட்டுமே தந்தையை மிக நல்ல முறையில் நினைவு செய்கிறார்கள். வாயில் கூற வேண்டிய விஷயம் கிடையாது. பக்தியில் ராம் ராம் என்று வாயில் சொல்கிறார்கள். யாராவது கூறவில்லை சொல்லவில்லை எனில் இவர்கள் நாஸ்திகர்கள் என கூறிவிடுகிறார்கள். எவ்வளவு சப்தத்துடன் பாடுகிறார்கள். மரம் அந்த அளவுக்கு பெரியதா ஆகிறது. எந்த அளவுக்கு மரம் இப்படி பெரியதாகிறதோ அந்த அளவுக்கு பக்தியின் சடங்குகளும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஆமா, ஏன்னா ஆத்ம ராமன், அப்பா சிவபாப்பாவுக்கு பேரு ஆத்ம ராமன், ஆத்ம ராமன் சிவபாப்பா. ஆனா இங்க ஸ்தூலமா ஒரு மனுஷன் பேருக்கு ராமன் பேர் வச்சு ஒரு கதையா ராமாயணம்னு உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. உண்மையிலே ராமன் யாரு? பரமாத்மா தான். ஆத்ம ராமன் அவர் பேர், பரமாத்மா பேர். அதான் சொல்றாரு அப்பா. கிருஷ்ணர் பேரை கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. சிவ பரமாத்மான்னு சொல்றதுக்கு பதில கிருஷ்ணர் பேரை போட்டு கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. ஆத்ம ராமன அவரையும் மனுஷ ரூபத்துல கொண்டுட்டு வந்து ஒரு மனிதனுக்கு ராமன் பேர் வச்சு அதை ராமாயண கதையா உருவாக்கியிருக்காங்க. மகாபாரதம் முதல்ல மகாபாரதம் முதல்ல கிருஷ்ணரை வச்சு சொன்னாரு அந்த போட்டோவை வச்சு. ரெண்டாவது இந்த ராமனுடைய பேர், ராமனுடைய மனுஷங்கிற அந்த உருவம் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த ராமாயணத்துல இருந்து உண்மையிலே ரெண்டு பேரையும் கடவுளா பாக்குறாங்க இந்த உலகத்துல. இந்தியால பாக்குறாங்க இல்லையா, கிருஷ்ணரையும் ராமரையும் கடவுள் வந்து இந்த உலகத்துல புது உலகத்தை ஸ்தாபனை செய்தார் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் தேகதாரிகளா இருக்காங்க. ஆனா தேகமற்ற தந்தை வந்துதான் இந்த புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறேன் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக அப்பா ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் உதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பக்தியில எவ்வளோ அந்த மரம் வந்து எவ்வளோ பெருசாயிடுச்சு, அந்த அளவுக்கு பக்தியோட சடங்குகளும் அதிகரித்து கொண்டு செல்லுது. விதை எவ்வளவு சிறியதா இருக்கு. உங்களுக்கு எந்த பொருட்களும் தேவையில்லை, எந்த சப்தங்களும் கிடையாது. தன்னை ஆத்மான புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே சிவபா சொல்கிறார். வாயினால் கூறவும் வேண்டாம். லௌகீக தந்தை, அதாவது லௌகீகத்துல இருக்கிறாங்க தந்தை, குழந்தை புத்தியினால் நினைவு செய்கிறது. அப்பா அப்பா என்று உட்கார்ந்து கூறிக்கொண்டே இருக்காது. ஆத்மாக்களின் தந்தை யார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். ஆத்மாவுக்கு வேறு எந்த பெயரும் கிடையாது. மற்றபடி சரீரத்தின் பெயர்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கும். ஆத்மா ஆத்மா தான். அவர் பரமாத்மா. அவரது பெயர் சிவன். அவருக்கு என்று சரீரம் கிடையாது. எனக்கும் சரீரம் இருந்தால் நான் மறுபிறப்பில் வர வேண்டியிருக்கும் என்று தந்தை சொல்கிறார். பிறகு உங்களுக்கு யார் சத்கதி கொடுக்க வருவார்கள்? பக்தி மார்க்கத்தில் என்னை நினைவு செய்கிறார்கள். பல சிலைகள் உருவாக்குறாங்க. இப்பொழுது நீங்கள் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியா ஆகிறீர்கள். பிறப்பு எடுத்ததோ நரகத்தில், இறப்பதோ சொர்க்கத்திற்காக. சொர்க்கம் செல்வதற்காக இறக்கிறீர்கள், இறந்து விடுகிறீர்கள். இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். யாராவது மேம்பாலம் கட்டுகிறார்கள் என்றால் முதலில் அடிக்கல் நாட்டு விழா கொண்டாடுவார்கள். பிறகு மேம்பாலம் கட்டுவார்கள். சொர்க்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா தந்தை செய்துவிட்டார். இப்போது ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. அயல் நாட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தயாராக கிடைக்கிறது. சொர்க்கத்திலும் மிகுந்த விசால புத்தியுடையவர்களாக சதோ பிரதானமாக இருப்பார்கள். அறிவலின் புத்தி வேகமாக இருக்கும். கட்டிடங்களில் ரத்தினங்களும் பதிக்கப்படும். இன்றைய நாட்களில் போலியான பொருட்கள் எவ்வளவு வேகமா உருவாக்குறாங்க என்பதை பாருங்க. அது உண்மையானதை விட மிக அதிகமாக ஜொலிக்கிறது. மேலும் இன்றைய நாட்கள் இயந்திரங்களின் மூலம் உடனே உருவாக்கி விடுகிறார்கள் அனைத்தையும். அதாவது அங்கு கட்டிடம் கட்டுவதற்கு தாமதம் ஏற்படாது. சுத்தப்படுத்துவதற்கு கால தாமதம் ஏற்படுகிறது. டூப்ளிகேட்லாம் இப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒரிஜினலா உருவாக்குறதுக்கு தான் கஷ்டமா இருக்குது. ஆனா டூப்ளிகேட்டை எவ்வளவு சீக்கிரமா உருவாக்கிறாங்க அறிவியலோடைய விஷயத்தை வச்சு அப்படிங்கிறாரப்பா. ஆனா பாருங்க, டூப்ளிகேட் கூட ஒரிஜினல விட நல்லா இருக்குது, பல பலன்னு மின்னுது அப்படிங்கிறாரு. அதான் கட்டிடங்கள் எல்லாம் சீக்கிரம் கட்டிடுறாங்க அப்படிங்கிறாரு. அதான் அந்த சயின்ஸ் டெக்னாலஜி வச்சு கட்டிடுறாங்க சீக்கிரமா. ஆனா சத்தியோகத்துல பாருங்க, சத்தியோகத்திலயும் அந்த சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் ஹை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும். ஆனா அந்த கட்டிடத்துல ரத்தினங்கள்லாம் பதிச்சு கட்டிடங்கள் கட்டுவீங்க அப்படிங்கிறாரு. முழுமையிலையடையறோமோ அப்ப இந்த முழு உலகமும் விநாசமாக ஆரம்பிச்சிடும். நம்மளை வச்சுதான் இந்த டிராமாவே சுத்துது இல்லையா.
அதத்தான் அப்பா சொல்லுவார், நீங்க தூய்மையாகி அமைதி சக்தியினால நீங்க எப்ப முழுமை நிலை அடையிறீங்களோ அப்ப அந்த விஞ்ஞானிகள் பூரா இந்த விநாசத்துக்கான அணுகுண்டெல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு. நீங்க எப்ப முழுமை நிலை அடைஞ்சு முழுமையா சம்பூர்ண நிலை அடையிறீங்களோ அப்ப அவங்களும் முழுமையா இந்த முழு உலகத்தையும் அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. நீங்க அங்கிட்டு போயிடுவீங்க, இவங்க இங்கிட்டு போட்டு மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறாரு. அதான் சொல்றாங்க பாபா சொல்றாரு, தங்க துவாரகை சமுத்திரத்தில் வெளிப்படும் என்பது கிடையாது. ஆக தந்தை சொல்கிறார், நன்றாக சாப்பிடுங்கள், குடிங்க, தந்தைய மட்டும் நீங்க செய்ய போதும், விகாரமும் விநாசம் ஆயிடும், வேறு எந்த உபாயமும் கிடையாது. பல பிறவிகளா இந்த கங்கை குளியல் செய்து வந்தீங்க, ஆனால் யாருமே ஜீவன் முக்தியை அடைவது கிடையாது. இங்கு தூய்மை ஆவதற்கான யுக்தி இப்போ தந்தை சொல்கிறார், நான் தான் பதித்த பாவன் என்று தந்தை சொல்கிறார். ஏ பதித்த பாவனா பாபா, வாருங்க வந்து நம்மை பாவனமாக்குங்கள் என்று நீங்கள் என்னை அடிப்பீர்கள். நாடகம் முடிவடைந்து விட்டால் பிறகு அனைத்து நடிகர்களும் மேடைக்கு வர வேண்டும், படைப்பவரும் வந்து விட வேண்டும், அனைவரும் வந்து விடுவார்கள். இதுவும் அவ்வாறுதான், அனைத்து ஆத்மாக்களும் வந்து விட்டால் பிறகு திரும்பி செல்ல வேண்டி இருக்கும். இப்பொழுது நீங்கள் தயாராகவில்லை, கர்மாதி நிலை அடையவில்லை எனில் பிறகு விநாசம் எப்படி ஏற்படும்? புது உலகத்திற்கான படிப்பு கற்பிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். அங்கு காளான் கிடையவே கிடையாது. நீங்கள் காளான் மீது வெற்றி இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். வெற்றி அடைய செய்வது யார்? காளானுக்கெல்லாம் காளான். அவர் எத்தனை பேரை தன் கூடவே அழைத்து செல்கிறார்? நீங்கள் குஷியாக செல்கிறீர்கள். அனைவரின் துக்கத்தை தூரமாக்குவதற்கு இப்போ தந்தை வந்துவிட்டார். அதனால் அவருக்கு மகிமை பாடுகிறார்கள். துக்கத்தில் இருந்து விடுவீர்கள், சாந்திதாமன் சுகதாமத்துக்கு அழைத்து செல்லுங்கள். ஆனால் இப்போது தந்தை சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. நீங்கள் சொர்க்கத்துக்கு சென்ற பின் அங்கே மரம் மிகவும் சிறியதா இருக்கும், பிறகு விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது மற்ற அனைத்து தர்மங்களும் இருக்கு, அங்கு ஒரு தர்மம் தான் இருக்கும்ன்றார் பாபா. அங்க ஒரு தர்மம் இருக்கும், ஆனா அந்த தர்மம் இங்க இப்ப இல்ல அப்படின்றார். பெயர், உருவம், ராஜ்யம் அனைத்தும் மாறிவிட்டது. முன்னாடி இரட்டை கிரீடம், பிறகு ஒற்றை கிரீடம் அப்படி இருந்தீங்கன்றாரு. சோமநாத் கோயில் கட்டி இருக்கிறாங்க, எவ்வளவு செல்வம் இருந்தது, அனைத்தை விட மிகப்பெரிய கோயில் இது, ஒன்று ஒன்றுதான், இதை கொள்ள எடுத்து சென்று விட்டார்கள். இப்போது தந்தை இதை சொல்லி புரியிருக்கிறார், நீங்க பல மடங்கு பாக்கியசாலி ஆகிறீர்கள், ஒவ்வொரு அடியிலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பல மடங்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த அளவுக்கு வருமானம் தந்தையை நினைவு செய்வதால் ஏற்படுகிறது. பிறகு இப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் நினைவு செய்வதற்கு ஏன் மறக்கிறீர்கள், மறந்து போயிடுறீங்க? எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ, சேவை செய்வீங்களோ, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். நல்ல நல்ல குழந்தைகள் நாளடைவுல கீழே போயிடுறாங்கன்றார் பாபா. கீழே விழுந்து விடுகிறார்கள். முகத்தை கருப்பாக்கி கொண்டால் செய்த வருமானம் அழிந்து போகும், உயர்ந்த லாட்டரியை இழந்து விடுகிறீர்கள். நல்லதுன்னு முடிக்கிறார். ஆமா, எல்லாம் நல்லா செய்யறீங்க, கடைசியில போய் விகாரத்துல விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? மொத்த வருமானம் மொத்தமா முடிஞ்சு போயிடும். அதான் சொல்லுவாரு, ஏறினால் வைகுண்ட சிகரம், விழுந்தால் சுக்கனூறு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப மேல சிகரத்தை அடையிறதுக்கு ஒரு 4 படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம் கால் ஸ்லிப் ஆகி ஏதாவது ஆயிடுச்சுன்னா, மாயாக்கு வசமாயி இல்ல விகாரத்துக்கு வசமாயி ஏதாவது விழுந்துட்டோம்னா என்ன ஆகும்? கீழே வந்து விழுந்துருவோம். அவ்வளவு உயரத்துல இருந்து வந்து கீழே விழுந்தோன்னா என்ன ஆகும்? மொத்தமா இல்லாம போயிடுவோம் இல்லையா, காலி ஆயிடுவோம் இல்லையா. அதான் விழுந்தா சுக்குன்னு சுக்கு சுக்கா போயிருங்க, 100 சுக்கா விழுந்துருவீங்க அப்படிங்கிறாரு. முகத்தை கருப்பாக்கிடுறீங்கன்றார் பாபா. அதான் விகாரத்துக்கு போனால் எல்லா விகாரமுமே முகத்தையே மாத்திருது. ஆமா, அதான் சொல்றாரு இல்லையா, கருப்பு வெள்ளைக்கு உதாரணம் எல்லாம் சொல்றாரு இல்லையாப்பா. அதே வீண் சிந்தனை யோசிச்சிருந்தீங்கன்னா குழப்பமான முகம் தெரியும். இது கூட அதிகத்த வழியில சொல்றாரு இல்லப்பா. சரி, ஓகே ஓகே. தாரணை சொல்றாரு பாபா, இல்லறத்தை பராமரித்துக் கொண்டே புத்தி யோகத்தை தந்தையிடத்தில் வைக்க வேண்டும், தவறு செய்யக்கூடாது. தூய்மையின் தாரணையின் மூலம் தனக்கும் மற்றவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட் சொல்றார், நினைவு யாத்திரை மற்றும் படிப்பில்தான் அதிக வருமானம் இருக்கு. காட்சி பார்ப்பது மற்றும் சுற்றுவது அதனால் எந்த லாபமும் கிடையாது. எவ்வளவு முடியுமோ
விழிப்புணர்வுடன் இருந்து தந்தையை நினைவு செய்து தனது பாவ கர்மங்கள் விகர்மங்கள் விநாசம் செய்ய வேண்டும். ஓகேங்கிறது வரதானம். சிறந்த நினைவு மூலமாக சிறந்த ஸ்திதி மற்றும் சிறந்த வாயு மண்டலத்தை அமைத்துக் கொண்டு விடக்கூடிய அனைவரின் சகயோகி ஒத்துழைப்பு அளிப்பவர் ஆவீர்களாக. அதாவது பாபா என்ன சொல்றாருனா, விளக்கம் வந்து யோகம் என்பதன் அர்த்தம் ஸ்ரேஷ்ட ஸ்மிருதி, சிறந்த நினைவில் இருப்பது. நான் ஸ்ரேஷ்ட ஆத்மா, ஸ்ரேஷ்ட தந்தையின் குழந்தையாவேன். இப்பேற்பட்ட ஸ்மிருதி நினைவு இருக்கும் பொழுது ஸ்திதி நிலை ஸ்ரேஷ்டமானதாக ஆகிவிடும். ஸ்ரேஷ்டினால் ஸ்ரேஷ்ட வாயு மண்டலம் இயல்பாகவே அமைகிறது. அது அநேக ஆத்மாக்களை தன் பக்கம் ஆகர்ஷிக்கிறது. எங்கெல்லாம் ஆத்மாக்களாக நீங்கள் யோகத்தில் இருந்து கர்மம் செய்வீர்களோ அங்கு இருக்கும் சூழ்நிலை வாயு மண்டலம் மற்றவர்களுக்கு சகயோகம் ஒத்துழைப்பு கொடுக்கும். அப்பேற்பட்ட சகயோகி ஆத்மாக்கள் தந்தைக்கும் உலகிற்கும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். ஆமா, ஸ்மிருதி அப்படிங்கிறது நினைவு, சிறந்த நினைவு. சிறந்த நினைவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிறந்த ஸ்திதி உருவாகும் அப்படிங்கிறாரு. சிறந்த நினைவு என்ன நினைவு, நான் மிக உயர்ந்த ஆத்மா, என் கூட இருக்கவர் மிக உயர்ந்த பரமாத்மா அப்படிங்கிற அந்த நினைவு இருக்குதுன்னா உங்களுடைய மனநிலை நல்ல நிலைக்கு வந்துடும். நினைவு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய மனநிலையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப உங்களுடைய நினைவும் உங்களுடைய மனநிலையும் நல்லா இருக்கும் போது உங்களை சுத்தி இருக்க வாயு மண்டலம் கூட நல்ல உயர்ந்த உயர்ந்த வாயு மண்டலம் உருவாகுது. அதான் சிறந்த வாயு மண்டலம் உருவாயிடுது. இதனால என்ன ஆகுதுன்னா, மற்ற ஆத்மாக்களுக்கு உங்ககிட்ட இருந்து அந்த வாயு மண்டலம் பரவுது இல்லையா, அப்ப உங்கள் மீதும் அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி உண்டாகுது. கவர்ச்சி உண்டாகுதுன்னா ஆக்கர்ஷனம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த கவர்ச்சி உண்டாகுது. நீங்க வாயு மண்டலத்தை நல்ல விதமா உருவாக்கி தரதுனால அந்த மற்ற ஆத்மாக்களுக்கும் நல்ல ஒரு மனநிலைய, அமைதியான மனநிலையோ, ஒரு குஷியான மனநிலையோ, ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களையோ அனுபவம் செய்யறாங்க. அன்பை அனுபவம் செய்யறாங்க, சுகத்தை அனுபவம் செய்யறாங்க. நம்மளுடைய மனநிலையும் நினைவும் நல்லா இருக்குது இல்லையா, அதனால வாயு மண்டலம் உருவாகுது. அந்த வாயு மண்டலத்தினால மற்ற ஆத்மாக்களும் அந்த அந்த விஷயங்களை அனுபவம் பண்றாங்க. நம்மளுடைய அந்த பலத்தை, அந்த யோக பலத்தை அவங்களும் அனுபவம் செய்யறாங்க அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்டவங்க தான் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி நீங்க வாயு மண்டலத்தை உருவாக்கி மற்றவர்களுக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிறார், சகயோகம் செய்யுங்க அப்படிங்கிறார், உதவி செய்யுங்க. நம்ம என்ன உதவி செய்யறோம், மற்றவங்களுக்கு நல்ல வாயு மண்டலத்தை உருவாக்கி தரமா இந்த உலகத்துல, அதைத்தான் சொல்ற நல்ல உதவி செய்யறீங்க அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்டவங்களைத்தான் தந்தைக்கும் பிடிக்கும், தந்தைக்கும் பிரியமானவங்களா இருப்பாங்க, இந்த முழு உலகத்துக்கும் பிரியமானவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறார். புரிஞ்சுதா வரதான நல்லா? நினைக்கும் போதே நமக்கு அமைதி வருது, மகிழ்ச்சி வருது. அப்ப நம்மளுடைய ஸ்திதி உயர்ந்ததா ஆகுது. அதனால நம்மள சுத்தி இருக்க அந்த வாயு மண்டல வைப்ரேஷன்ஸ் நல்லா மாறுது இல்லையா. அது அப்படியே நம்ம அருகாமையில வரக்கூடியவங்களும் அந்த நல்ல வைப்ரேஷன்ஸ், நல்ல அமைதியா இருக்கி, நல்ல சந்தோஷமா இருக்க, அன்பா பேசுற அப்படின்னு நம்ம கிட்ட பேசுறாங்க இல்லையா, அப்ப அவங்களும் அந்த சூட்சுமா அந்த குணங்களை அனுபவம் பண்றாங்க இல்லையா, அது அவங்களுக்கு உதவி ஆயிடுது இல்லையா. கோபத்துல வரவங்க நம்ம பக்கத்துல வரும்போது அமைதியாகிறாங்க, அன்பா பேசுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாயு மண்டலத்தை உருவாக்கி கொடுத்த பலன் இருக்கு இல்லையா. அத சொல்றாரு அப்பா, நீங்க கர்ம யோகியா இருக்கணும்னா கர்ம செய்துட்டு இருக்கும் போதே அப்பாவும் நினைவுலயே இருந்து இந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா உங்க உங்ககிட்ட இருந்து வர வைப்ரேஷன் மற்ற ஆத்மாக்களையும் உங்களுடைய தாக்கத்துல கொண்டுட்டு வந்து நல்ல ஒரு சேவை செய்தது மாதிரி ஒரு பலன் அனுபவம் பண்ணுவீங்க அப்படிங்கிறாரு அப்பா. அப்ப வந்து யோகத்திலேயே இருக்கும்போது நம்ம ஆத்மா நினைச்சு செய்யும் போது பரமாத்மாவோட குணங்கள் சக்திகள் எல்லாமே நம்மள சுத்தி வாயு மண்டலத்துல பரவிட்டே இருக்கு. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். அதுதான் பரவிட்டே இருக்குது. மற்ற ஆத்மாக்கள் அந்த தொடர்புல வரும்போது அவங்களும் அந்த பரமாத்மாவுடைய சக்திய அனுபவம் பண்றாங்க. அதுதான் சகயோகம்னு சொல்றாரு. ஒத்துழைப்பும் ஒத்துழைப்பு செய்யறீங்க அப்படிங்கிற உதவி செய்யறீங்க. அவங்க உங்க புத்திக்கு வந்து ஈஸியா டிரான்ஸ்பர் ஆயிடுது அவங்க கிட்ட. ஆமா, இப்ப கோயிலுக்கு கூட போறோம்ல சிஸ்டர், எதுக்காக கோயிலுக்கு போறோம், இந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு அமைதியா இருக்குது, அதனாலதான் டெய்லி கோயிலுக்கு வரோம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா.
ஆமா அப்ப என்ன ஆகுது, அந்த மூர்த்திக்கு பெருமை உண்டாகுது இல்லையா. ஆனா அந்த மூர்த்தி வைப்ரேஷன் கொடுக்கறது இல்ல, அப்பாதான் பரந்தாமத்துல இருந்து அந்த மூர்த்தி மூலமா மற்றவங்களுக்கு செய்ய வைக்கிறாரு அப்படிங்கறது தானே அங்க கோயிலுடைய விதி. ஆமா அது போல நீங்க அது வந்து ஜட மூர்த்தியா இருக்குது, நீங்க இப்ப சைத்தன்ய மூர்த்தியா இருக்கீங்க, உங்ககிட்ட உங்களுக்கு பரமாத்மா சக்தி உங்களுக்குள்ள வருது, நீங்க அந்த சைத்தன்ய மூர்த்தியா இருந்து மற்றவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க தான் ஓகே அதுதான் ஓகே. எல்லாம் அந்த அப்ப கோயில நடமாடும் நடமாடும் மூர்த்தி. தேவதை மூர்த்தி, இப்ப மூர்த்தி நம்ம அதுதான். ஓகே அப்ப அப்படிப்பட்டவங்கள தான் யாருக்கு பிடிக்கும்ன்றாரு, முழு உலகத்துக்கும் பிடிக்கும் அப்பாவுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு பாருங்க. ஆமா கரெக்ட். ஆமாங்கிறது பாபா ஸ்லோகன் சொல்றாரு, ஆடாத நிலை என்ற ஆசனத்தில் அமரும் பொழுதுதான் ராஜ்யத்தோட சிம்மாசனம் கிடைக்கும். அது எப்படி ஆடாத அசையாத மனநிலை எப்படி உண்டாகும்? ஆத்மான்னு நினைச்சாதான் நடக்கும். அப்படி இல்ல, டிராமா பாயிண்ட் யூஸ் பண்ணும், எது நடந்தாலும் அதுல நன்மை இருந்தே இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் மனசு அமைதி ஆகும். நன்மை இறந்த காலமும் நன்மை செய்யக்கூடியது, நிகழ்காலமும் நன்மை செய்யக்கூடியது, எதிர்காலமும் நன்மை செய்யக்கூடியது, இதுதான் ஆடாத அசையாத நிலை. நான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு அதுல நன்மை இருந்தே இருக்கும். மூணே மூணு காலம் தானே இருக்குது, இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம், மூணுமே நன்மை செய்யக்கூடியதுங்கிறப்பதான் ஆடாத அசையாத மனநிலை வரும். இதத்தான் நண்பன் படத்துல விஜய் சொல்லுவார் கேட்டீங்களா, ஆலி சொல் ஆலி சொல் ஆலி சொல்னு. அதுதான் எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நன்மைக்கு தான் அப்படிங்கிறது போதுதான் மனநிலை ஆடாம அசையாம இருக்கும். அதான் அந்த புத்தி ஆடாத அசையாத நிலை, மன ஆடாத அசையாத நிலை வரணும்னா அந்த நன்மை செய்யக்கூடியது டிராமா அப்படிங்கறத அந்த பாயிண்ட் இருக்கும்போதுதான் ஆடாத அசையாத நிலை இருக்கும். அதத்தான் என்ன சொல்றாரு, ஆசனம் சொல்றாரு, ஆடாத அசையாத நிலையின் ஆசனம். இந்த ஆசனத்திலே அமர்ந்துருங்க, இந்த ஸ்திதியிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ராஜ்ய சிம்மாசனம் கிடைச்சிடும் அப்படிங்கிறார். ராமாங்கிற அந்த அதை திரிகால தரிசி சீட்டுன்னு சொல்லுவாங்க சிஸ்டர், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம், அது மூன்று காலங்களையும் உணர்றோம் இல்லையா, திரிகால தரிசி நிலை. அதைத்தான் ஆடாத அசையாத நிலையின் ஆசனம்னு சொல்லுவாரு. அந்த சீட்லயே அமர்ந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்தின் சீட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறார். இதுக்கு உதாரணம் அங்கதன் சொல்லுவார் இல்லைங்கிறத அடிக்கடி பாபா. ஆமா எது புரியல, என்னது சிஸ்டர் அங்கதன் சொல்லுவார், ஆடாத அங்கதன் மாதிரி இருங்க. ஆமா புத்திங்கிற கால ஆடக்கூடாது, அசையக்கூடாது, அசையக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அங்கதனுக்கு அங்கதனுக்கு காலை யாரும் அசைக்க முடியாது, ராவணனுடைய சபையில வந்து அங்கதனுடைய காலை யாரும் அசைக்க முடியாது அப்படித்தானே ராமாயணத்துல காட்டுறாங்க. முயற்சி செஞ்சாலும் உங்க புத்தி காலம் அசையக்கூடாது அப்படிங்கறதான் விஷயம். ஸ்தூல காலு புத்தி காலு புரிஞ்சதா உங்களுக்கு? புத்திங்கிற காலம் அசைஞ்சிருச்சுன்னா என்னது, தோத்துட்டீங்க, வீழ்ந்துட்டீங்க ராவணன்ட்டு அர்த்தம். ஆடாம அசையாம இருந்துச்சுன்னா அங்கதானம் போல உறுதியா இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே. அங்கதன் தான் கரெக்டான உதாரணம் தான், ஆனா புரிஞ்சுக்கணும் அது ஸ்தூல காலு, இது புத்தி காலு. புத்தி காலுக்கு புத்திக்கு தான் அந்த திரிகால தரிசி நிலை, அந்த சீட்லயே அமர்ந்திருக்க அப்ப எதிர்கால ராஜ்யத்தின் சிம்மாசனத்துக்கு அதிகாரியா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்லோகன்ல. என்ன எப்ப எப்படி வேணாலும் சூழ்நிலை வரும், ஆனா நீங்க ஆடாத அசையாத நிலை ஆசனத்துல அமர்ந்த ராஜ்யத்தோட சிம்மாசனம் கிடைக்கும்ன்றாரு. ஆமா அந்த ஆசனம் வந்து டிராமா பாயிண்ட், நன்மை செய்யக்கூடியது டிராமா, நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கிற அந்த பாயிண்ட். ஓகே ஆமா. பட் நிலை ஆடாத நிலையில உட்கார்ந்து சாட்சியா பார்க்கணுங்களா பிரதர்? ஆமா அதுதான், நன்மை செய்யக்கூடியதுன்னா அப்புறம் சாட்சியா தானே பார்க்கணும், ஏதாவது கெட்டது நடக்க போதுன்னா தானே நம்ம போய் ஏதாவது செய்யணும்னு ஒரு தூண்டுதல் ஏற்படுது. கெட்டதே கிடையாது, எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு அப்படின்னு போதுதான் சாட்சி நிலை வருது. எல்லா எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும்னா அதுக்கு இந்த நன்மை பாயிண்ட தான் நீங்க யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா நமக்கு மாயை பயமுறுத்துற மாதிரி நம்மள அசைக்க பாப்போம், ஆனா அதுல ஒண்ணுமே இல்ல, பயப்படே வேணான்றாரு பாபா. உண்மையிலதான் முடியும், நீங்க கம்முன்னு இருங்க அப்படின்றாரு. ஆமா ஆமா அது வரதானத்துல எப்பயுமே நம்ம மூணு சொல்லுவோம், ஆத்மா பரமாத்மா டிராமான்னு.
ஆமா வரதானத்துல ஆத்மா பரமாத்மா பத்தி சொன்னாரு, ஸ்லோகம் தான் டிராமா பத்தி சொல்லிட்டாரு. சரி ஓகே ஓகே சூப்பர் வாணி பிரதர், நல்ல அழகா சூப்பரா, அதாவது நல்ல வாணி, நல்ல தெளிவா பாபா இன்னைக்கு ரொம்ப நல்லா சொல்லிட்டாரு, ஈஸியா இருக்குது இன்னைக்கு வாணி. ஆமாங்க பிரதர். ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர், ஓம் சாந்தி. தேங்க் யூ ஷிவ் பாபா. தேங்க் யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓகே ஓம் சாந்தி பிரதர், நன்றி பாபா.